ஒன்று வந்து மாநில அரசுக்கான கோரிக்கை, எஸ்ஆர் பிரபு சொன்னது, பிரபாகரன் சொன்னது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் இல்லை, தமிழ் சினிமா தான் தமிழகத்தை 60 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழ் சினிமா மட்டும் டெவலப்பே ஆகிறதே கிடையாது, பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, எது பலமோ அதுதான் இங்கே பலகீனமாகவும் இருக்குது. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறைகள் மூலமாக புகழ்பெற்று சிஎம் ஆனாரோ, அதற்கு பின்னால் பல பேர் எம்ஜிஆர் ஆகணும்னு முயற்சி செஞ்சு சினிமாவிலேருந்தே போராடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவரை தொடர்ந்து அதுக்கடுத்து மறைந்த ஜெயலலிதா அம்மையாரும் ஆட்சிக்கட்டிலுக்கு வரும் பொழுதும், கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கட்டில் இருக்கும் பொழுதும், நான் வந்து இங்கே யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், நான் ஒன்றே திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லாங்க. கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது திரைத்துறையோடு நிறைய தொடர்புகள் வச்சுருந்தாங்க, திரைத்துறை சார்ந்த பிரச்சனைகளை சொல்லும்போது கேட்டுட்ருந்தாங்க. ஆனாலும் என்ன சிக்கல் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு மிக நெருக்கமானவங்களாக இருந்தாங்கல்ல, அவங்க யார் திரைத்துறை சார்ந்த பிரச்சனையை போய் அவங்கக்கிட்ட சொல்லலை. காலையிலையும் சந்திக்கக்கூடிய சிஎம்மை சந்திக்கலாம், மாலையிலையும் சந்திக்கலாம்னு இருக்கிறவங்க தங்களை தனித்தனியே வளர்த்து கொண்டார்களே தவிர துறை சார்ந்த பிரச்சனையை சொல்லலை. சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ் சினிமா என்பது ஹாலிவுட்டுக்கு இணையான ஒரு சினிமாவாக உருவாகியிருக்கும். அந்த சிந்தனையோடு இருந்த முதல்வர் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படி கொடுக்கப்பட்ட இடம் தான் ஃபிலிம் சிட்டி. இங்கே இருக்கிற ஃபிலிம் சிட்டி ஒன்று இருந்தது, அது உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, அது எவ்வளோ பெரிய இடம் தெரியுங்களா. அதை கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் திமுக ஆட்சியில் தான் ஃபிலிம் சிட்டி உருவாக்கப்படுது. அப்போ ஃபிலிம் சிட்டி உருவாக்கப்படும் பொழுது அவர் நினச்சிருந்தார்னா அவருடைய பெயரை வைத்திருக்கலாம். ஆனால் அவர் யாருடைய பெயரை வைத்தார்னு சொன்னால், மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை தான் வைத்தார். எம்ஜிஆர் திரைப்பட நகரமும் வச்சிருந்தார், தன்னுடைய நண்பர் பெயரை வைத்தார். அப்போது அதை வந்து பெருமையாக தமிழ் திரையுலகம் ஏற்றுக்கொண்டது. இங்கே ஒரு சிக்கல் இருக்குது, நீங்கள் இந்த கோரிக்கை வச்சதுனால இந்த விஷயத்தை நான் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய ஆட்சி முடிந்து அடுத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருது, ஜெயலலிதா அம்மையார் வந்து முதல்வர் ஆகிறாங்க. முதல்வர் ஆனவுடனே அவங்க செஞ்ச முதல் வேலை திரைப்பட எம்ஜிஆர் திரைப்பட நகரை ஜேஜே ஃபிலிம் சிட்டின்னு மாற்றுறாங்க. இது மிகப்பெரிய தவறு, அது செய்யக்கூடாது. ஆனால் அவங்க தான் செஞ்சாங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க செய்யும் பொழுது திரைத்துறை சார்ந்தவங்க அவங்கக்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சுருக்கணும், அம்மா நீங்கள் வந்து இந்த பெயர் மாற்றக்கூடாதுமா, இது வந்து அந்த கலைஞர் அவர்கள் கொடுத்தது, அதுவும் உங்கள் கட்சி நிறுவனருடைய பெயரில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் வேற ஒரு இடம் கொடுங்க, வேற ஒரு இடத்த எங்களுக்கு கட்டி கொடுங்க, அதுக்கு உங்கள் பேர் வச்சுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. இங்கே யாரும் சொல்கிறதில்ல. ஒன்று, ஜெயிச்சு வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் கை கட்டி அடிமையாக நிற்கணும். இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அந்த சிக்கலை போய் யாரும் சொல்லாதனால தான் அது ஜேஜே ஃபிலிம் சிட்டியாக மாறின உடனே மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அது மறைந்த கலைஞர் அவர்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணி ஒரு விஷயம், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு இடமும் கொடுத்தேன், அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கு பேர் எம் பேர் வைக்கலை, எம்ஜிஆர் பேர் வச்சேன், அதை கூட நீங்கள் பாதுகாத்துக்க மாட்டீங்கன்னா நான் என்ன செய்யறேன்னு தான் அந்த இடத்தை தான் பாதியை தூக்கி முதல் முறையாக டைட்டில் பார் தூக்கி கொடுத்தேன். இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஃபிலிம் சிட்டியாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஃபிலிம் சிட்டி இன்றைக்கி சுருங்கி இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி படப்பிடிப்பு நடத்திட்டு வந்தேன். அப்போது அதுக்கப்புறமா யாரும் கேட்குறதுக்கு போய் எது வேணும்னு கேட்க முடியலை. இப்போ மீண்டும் கடைசியாக 2006 இருந்தக்கூடிய ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் 2009 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் ஒரு விழா எடுத்தாங்க, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி. நம்ம ஆளுங்க பாசத்தை காட்டுறதில் வந்து திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு கேட்கவே வேணாம், ஏதாவது பலன் கிடைக்குதுன்னா மொத்தமாக போய் சாஸ்தாங்கமாக விழுந்துட வேண்டியதுதான். அந்த விழாவில் என்ன செய்கிறாங்க, அப்போ மீண்டும் அவர் பழசெல்லாம் மறந்துடுறார். மறந்துட்ட காரணத்தினால ஒரு திரைப்பட தொழிலாளர்கள் மற்றும் அனைவருக்குமா சேர்த்து பையனூரில் ஒரு 100 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி தர்றார். அந்த விழாவில் நானும் இருந்தேன், அந்த மேடையில் நான் இருந்தேன், கலைஞருக்கு மிக அருகில் இருந்தேன், அவர்கிட்ட கைப்பிடிச்சி வேறு சில விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டும் இருந்தேன் அந்த டைமில் தான். அப்போ 100 ஏக்கர் கொடுக்கப்படுது, 100 ஏக்கர் கொடுத்துட்டு அதில் வீடு கட்டுறதுக்கு திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுங்க, ஆளுக்கு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு சிட்கோவில் லோன் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணப்படுது. அது அந்த ஆட்சி முடிவுக்கு வர்ற நேரத்தில் அப்போ அந்த லோன் கொடுக்குறதுக்கும் அவர் சொல்லிட்டார். அங்கே இருந்த உணர்ச்சி வசப்பட்ட ஒருத்தர் இருக்கார், அப்போ சங்கத்தில் தலைவராக இருந்தவர், அவர் வந்து இப்படி தான் எது நடக்கணும், நமக்கு நம்ம பொறுத்த மட்டும் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு யார் ஆட்சிக்கு வர்றாங்கன்றது முக்கியம் இல்லை, நமக்கு தனிப்பட்ட அபிமானம் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் நம்ம ஓட்டு போடலாம்,
ஆனால் நம்ம துறையில் ஒரு பொறுப்பில் இருந்தோம்னா ரெண்டு பேருமே நமக்கு வேணும் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கணும். ஒரு பக்கமே சாயக்கூடாது. அங்கே நடந்தது ஒருத்தர் மேடையில் ஏறி உடனே மைக்கை பிடிச்சி அதுக்கு வந்து கலைஞர் நகர்னு பேர் வைக்கணும் அப்படின்னாரு. அப்போவே நான் முடிவு பண்ணிவிட்டேன் இது நடக்காது அப்படின்னு. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது 6 மாதம் கழிச்சு. அந்த பெயர் தான் சிக்கலானது. அடுத்து மீண்டும் 2011 அதிமுக ஆட்சி வந்தது. அது கலைஞர் பெயர்னு இருந்த ஒரே காரணத்தினாலேயே சிட்கோ லோன்லாம் கொடுக்க முடியாதுன்னு அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் சும்மா கிடக்கு அந்த இடம், அதில் பூரா மண்ணள்ளி விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த துறையிலிருந்து இப்போ அடுத்து புதுசாக 2 மூத்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது அப்புறம் எப்படி அரசு விருது கொடுக்கும் உங்களுக்கு? அது அச்சப்படும்ல. இவங்களுக்கு நம்ம விருது கொடுப்போம், இடம் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம், கடைசியில் நமக்கு போட்டியாகவே கட்சி ஆரம்பிப்பாங்க, நமக்கு போட்டியாகவே ட்விட்டரில் கருத்து சொல்லுவாங்க, நமக்கு போட்டியாகவே எதிராக நிற்பாங்கன்னு. இந்த அச்சத்தின் காரணமாக தான் தமிழக அரசு விலகி நிற்கிறதா நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கார். அவர் அப்படி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எந்த பால் போட்டாலும் அடிக்கிறார் நல்லா, அதனால் அவர் பயப்பட மாட்டார்னு நம்புகிறேன். அதனால் முதல் முறையாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உங்களை நோக்கி கேள்விகளே கேட்டுக்கொண்டிருந்த நான் முதல் முறையாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசு விருதை வழங்கி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, ஒருத்தர் காதில் சொல்லிட்டு போனார்னு சொன்னார்ல, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எந்திரிங்க செந்தில். இந்த பாடகர் செந்தில் தான் உங்களுக்கு தெரியும். அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது, அந்த முகம் யாருக்குமே தெரியாது. நெடுவாசல் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் உங்களுக்கு நெடுவாசல்னால் தெரியும் இல்லையா? அவர் தான் நெடுவாசல் நாயகன். அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்த்து முதல் முதல் போராட்டத்தை நெடுவாசல் தொடங்கியவர். அவர் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்பொழுது தான் மத்திய அரசு அசுரபலமாக இருக்குது, அது நினச்சதெல்லாம் செய்யும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டதுனால நேற்றைக்கு ஒரு மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம், மக்கள்கிட்ட கருத்து கேட்பு தேவையில்லை அப்படின்னு ஒரு அராஜக உத்தரவை மத்திய அரசு போட்டிருக்கு. அப்போது தமிழக மக்கள் இங்கே கவனிக்க முடியாத ஒரு சூழலை நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு முறையுமே ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய வேறு பிரச்சனையை திசை திருப்புவதற்காக ஒரு பக்கம் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சின்ற திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்போ என்ஆர்சிக்கு எதிராக மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது சத்தம் இல்லாமல் இந்த திட்டத்தை போட்டு இந்த அறிக்கையும் கொடுத்துட்டு நீங்கள் ஹைட்ரோ கார்பன் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ மத்திய அரசு, இப்போ இங்கே மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சோம், மத்திய அரசையும் நம்ம எச்சரிக்கை தான் முடியும். நீங்கள் தமிழக மக்களை வெறுமன வாக்குகளாகவோ அல்லது நீங்கள் தமிழகத்தை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கழிவு கிடங்காகவோ பார்க்காதீங்க. ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு ஒன்றும் தமிழ்நாடு கிடையாது, தமிழை ஒன்றும் இழிச்சமாயம் கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சமாவது தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க. ஹைட்ரோ கார்பன் நீட்டுனோம் வேணான்னு சொன்னால் சட்டமும் திட்டமும் மக்களுக்கானதுங்க. அதை முதல்ல ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்க வேணாமா? யாருக்காக இந்த ஆட்சி? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நடந்த காமெடியில் மிக முக்கியமான காமெடி, இங்கே இருக்கிற குடியிருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு 2 பேரை உட்கார வச்சாங்க மேலே. இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு குடியுரிமை கிடையாது, அப்போ நாங்கள் போட்ட ஓட்டு செல்லாது தானே? அப்படி தானே இருக்க முடியும்? அப்போ செல்லாத ஓட்டை வாங்கி நீங்கள் எப்படி மேலே இருக்க முடியும்? இந்த கேள்விகளெல்லாம் நம்ம கேட்குறது தான் அவங்களுக்கு பிரச்சனையாகுது. அதனால் மத்திய அரசு தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நீட்டுணவை நிறுத்தி வைக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். 2 பேரும் சொன்னதை சொல்லிட்டேங்க. ஆமாம், அடுத்து ஆனால் எனக்கு சிக்கல் நிறையா இருக்குது, ஏன் வேலை பாதிக்கட்டும்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் இந்த மாய நதி என்ற திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணுன்றது தான் ஒவ்வொரு திரைப்படத்தை எடுக்கும்பொழுது எல்லோருடைய கனவாகவும் லட்சியமாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாய நதி திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். இதுபோல் ஒரு புதிய இயக்குநர்கள், புதிய சிந்தனைகள் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வரணும், நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் தமிழ் சினிமாவில் உருவாகணும். அப்புறம் இந்த விழா நடந்த கமலா திரையரங்கம் எனக்கு ரொம்ப நெருக்கமானது. நான் என்னுடைய எல்லா திரைப்படங்களையும் ரிலீஸ் ஆகிற எல்லா திரைப்படத்தையும் அந்த பாக்ஸில் உட்காந்து பார்ப்பேன், இல்லைன்னா இந்த பாக்ஸில் தான் உட்காந்து பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு விழாவில் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து தியேட்டருக்காரங்களுடைய அனுமதியோடு நடந்திருக்கு, பத்திரிகையாளர்கள் உங்களுடைய காத்திருப்போடு நடந்திருக்கு. கடைசியாக ஒரு சின்ன கோரிக்கை தான், விழா நடத்துகிறவங்களுக்கு, பிஆர்ஓக்களுக்கு,
இந்த மாதிரி சின்ன திரைப்பட விழாக்களை நடத்தும் பொழுது மேடையில் சேரை குறைச்சிருங்க, அதுதான் நல்லது. நீங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஷோ கட் பண்ண வேண்டியது. அதனால் குறைச்சிக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, மூர்த்தி சிறுதான் கீர்த்தி பெருசாக இருக்கணும், அதுபோல் சின்ன விழாவாக இருந்தாலும் பெருசாக இருக்கணும். அந்த வகையில் மாயநதி சின்ன விழாவாக ஆரம்பித்து பெரிய விழாவாக முடிந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.